ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா ஆசிகளால் மாற்றம் காணக்கூடிய மகத்தான ஆண்டாக இந்த 2019 புத்தாண்டு உதயமாகுது. புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த தருணத்தில் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அமையும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபங்கள் பெருகும். குறிப்பாகவே ஆடிட்டர் முதல் ஆசிரியர் வரை மிதமான அல்லது பெருமையான லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த 9 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1, 5, 9 திரிகோணஸ்தானமாக இருக்கிறதுனால 1 திரிகோணஸ்தானம், 9 திரிகோணஸ்தானம். அப்போ திரிகோணஸ்தானாதிபதி திரிகோணஸ்தானத்தில் அமர்றது மிகப்பெரிய சிறப்புங்க. எதிர்பாராத பெருமைகளையும் எதிர்பாராத பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். கடன் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தானாகவே பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் அவ்வப்பொழுது, அதாவது காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் உருவாகி மாலை நேரத்தில் சமாதானம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகமாகும். அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. மனைவியுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களே இல்லையோ, மதிப்பு கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்டாலே போதுங்க, மாபெரும் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. அதே உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அந்த உப ஜெய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலைகள் மாறி கண்டிப்பாக ஆண்டவனுடைய அர்ச்சனை இல்லாமலேயே குடும்பத்தில் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் பெண்களுடைய ஆலோசனையால் இந்த வருஷத்தில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக புத்தர பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமான, அதாவது ஆயுள் தீர்க்கமான புத்தர பேறு உருவாகக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புத்தரகாரகன் குரு பகவானும் இருந்து அந்த குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்த்து குருமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதிகளிலும் மிகப்பெரிய நிதியையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய நெகிழ்ச்சியையும் சந்திக்க முடியும். குறிப்பாக கடந்த காலங்களில் அப்பா சொல்லக்கூடிய பேச்சு தப்பாக தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் அப்பா சொல்லக்கூடிய சாதாரண பேச்சு கூட வேத வாக்காக தெரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்துமே சாதகமாகவே உருவாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆளான ஒரு சில பிள்ளைகள் அல்லது இளைஞர்கள் அல்லது மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்பாட்டை நேசித்து பண்பாட்டை மதித்து தானாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள், பண்பாட்டை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள், ஆன்மீகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள், அதே சமயத்தில் விஞ்ஞானத்திற்கு மேலே மெஞ்ஞானம்ங்கிறது உண்மையான ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சங்கள் இந்த வருஷத்தில் ஆரம்பமாகும். அது நடந்தும் ஈடேறும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனஸ்தானாதிபதியாகிய புதன் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்தது அப்படின்னு வைங்களே, நீங்கள் என்னதான் சக்தியோடு செயல்பட்டு சாதிக்கிறதை விட கொஞ்சம் புக்தியோடு செயல்பட்டு புகழ் ஏணியை தொட்டு ரசிக்க முடியும். இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த வருஷத்தில் இருந்தால் கூட அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானோடு கடக ராசியில் மாந்தி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால ஆகாத சூழ்நிலைகளும் அல்லது தகுதியில்லாத நபர்கள்
உங்களை தாறுமாறாக பேசக்கூடிய சூழ்நிலைகளும் ஏதோ ஒரு சில நேரங்களில் உருவாகலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஆகாத சூழ்நிலைகளையும் போகாத நேரங்களையும் நீங்கள் அப்புறப்படுத்துவதற்காக இந்த வருஷத்தில் பொதுவாக மாதா கோயிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது. அதே சமயத்தில் மாற்று இனத்தவரையும் மாற்று மதத்தவரையும் மதிக்க கற்றுக்கொள்வது அல்லது மாற்று இனத்தவருடைய மனம் நோகாமல் நடந்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மனம் விரும்பிய தெய்வங்களை வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அதே வியாழக்கிழமை நாட்களில் வீதியில் தவழும் இயலாமையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு பாய் அல்லது தலகாணி அல்லது போர்வை வாங்கி தருவது மிகப்பெரிய சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள், அதாவது இதன் மூலமாக உங்களுக்கு வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய வளமையும் மிகப்பெரிய இளமையும் மிகப்பெரிய ஒரு பெருமையும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னாலே குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கணும் இல்லையா? அந்த மாதிரியாகிய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதமும், அதே சமயத்தில் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ அனுகிரகமும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நீங்கள் அடுத்தடுத்து உயரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.